கட்டுப்பாடுகள் மார்ச் 2 தேதி வரை நீட்டிப்பு. கூடுதல் தளர்வுகளை அறிவித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. திருமணம் சார்ந்த நிகழ்வுகளில் அதிகபட்சமாக 200 நபர்களுக்கு அனுமதி. இறப்பு சார்ந்த நிகழ்வுகளில் 100 நபர்களுக்கு மிகாமல் அனுமதி அளிக்கப்படும். நர்சரி மற்றும் மழலையர் விளையாட்டுப் பள்ளிகளை திறக்க அனுமதி. பொருட்காட்சிகள் நடத்தவும் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. சமுதாய, கலாச்சார மற்றும் அரசியல் கூட்டங்களுக்கு தடை தொடரும். பொதுமக்கள் கூடும் நிகழ்வுகளுக்கு தடை தொடருவதாக அறிவிப்பு. இந்திய வீரர் இஷான் கிஷன் அதிகபட்சமாக 15 கோடி 25 லட்சம் ரூபாய்க்கு ஏலம். கடும் போட்டா போட்டிக்கிடையே தக்க வைத்தது மும்பை அணி. பெங்களூருவில் ஐபிஎல் மெகா ஏலம் விறுவிறுப்பு. இந்திய வீரர் ஸ்ரேயாஸ் ஐயரை 12 கோடியே 25 லட்சத்திற்கு ஏலம் எடுத்தது கொல்கத்தா. பத்து கோடியே 75 லட்சத்திற்கு ஏலம் போனார் வேகப்பந்து வீச்சாளர் ஹர்ஷர் பட்டேல். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி தக்க வைத்துக் கொண்டது. பிராவோவை 4 கோடியே 40 லட்சம் ரூபாய்க்கும் உத்தப்பாவை அடிப்படை விலையான 2 கோடி ரூபாய்க்கும் ஏலத்தில் எடுத்தது சென்னை. டூப்ளசிஸை தேர்வு செய்ய தவறியதால் ரசிகர்கள் கவலை. ஐபிஎல் ஏலத்தில் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு அதிக மோசு. ரபாடா 9 கோடி 25 லட்சம் ரூபாய்க்கும் பேட்கமின்ஸ் 7 கோடி 25 லட்சம் ரூபாய்க்கும் ஏலம். தமிழக வீரர் அஸ்வினை 5 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்தது ராஜஸ்தான் அணி. இந்திய அணியின் தொடக்க வீரர் ஷிக்கர் தவான் 8 கோடியே 25 லட்சம் ரூபாய்க்கு ஏலம். மெகா ஏலத்தில் கண்டுகொள்ளப்படாத நட்சத்திர வீரர்கள் ரெய்னா, ஸ்டீவ் ஸ்மித், டேவிட் மில்லர் ஆகியோர் ஏலம் போகவில்லை. ஐபிஎல் ஏலத்தை நடத்திக் கொண்டிருந்த ஹக் எட்மிடஸ் திடீரென மயங்கி விழுந்தார். இரத்த அழுத்தம் குறைந்ததால் மயங்கி விழுந்ததாக தகவல். தஞ்சாவூரில் 3 பேரின் இல்லங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை. ஐஎஸ் அமைப்பினருடன் தொடர்பிருப்பதாக இந்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை. நாகர்கோவிலில் காவல்துறை ஆய்வாளர் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் அதிரடி சோதனை. பணியின் போது லஞ்சம் வாங்கியதாக வந்த புகார்களின் அடிப்படையில் நடவடிக்கை.